வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்தியாவோட தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர். அவர் ஒரு கவிஞர், தத்துவ ஞானி, இசையமைப்பாளர், எழுத்தாளர் மற்றும் ஒரு கல்வியாளரும் கூட. 1931 அவரது கீதாஞ்சலிகள் என்ற படைப்புக்காக நோபல் பரிசு வென்று ஆசியாவில் முதல் நோபல் பரிசுக்கான வெற்றி வகையை சூடினார். பெருமையை அவர் தட்டிச் சென்றார். ஆங்கிலேய அரசரான கிங் ஜார்ஜ் அவர்களால் இவருக்கு வீர திருமகன் என்ற வழங்கப்பட்டது. விஸ்வபாரதி பல்கழகத்தை நிறுவிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பிரபலமாக குருதேவ் என்றும் அழைக்கப்பட்டார். அவரது பிரபலமான இசை தட்டுக்கள் அனைத்தும் ரவீந்திர சங்கீதா என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. இவர் இயற்றிய ரவீந்திர சங்கீத் நீதியில் உள்ள இரண்டு பாடல்களான ஜனகன மனகன மற்றும் அமர் சோனார் இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் தேசிய கீதங்களாக உருவானது. நம் நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கிய அத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞராக ரவீந்திரநாத் தாகூர் கருதப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் ஒரு பணக்கார பிராமண குடும்பத்தில் May 7, 1861 பிறந்தார். அவர் தேவேந்திர மற்றும் சாரதா தேவி தம்பதிகளுக்கு 9வது மகன். அவரது தாத்தா இத்வரநாத் தாகூர் ஒரு பணக்கார உரிமையாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஓரியண்டால் செமினார் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். ஆனால் அவருக்கு பாரம்பரிய கல்வி முறை பிடிக்காததால் பல ஆசிரியர்களின் கீழ் வீட்டிலேயே படிக்க தொடங்கினார். இவருக்கு 11 வயதில் உபநாயன் என்ற பூநூல் சடங்கு நடத்த இதன் பின் February 14, 1873 இவரது தகப்பனாருடன் கல்கத்தா விட்டு புறப்பட்டு பல மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1874 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் கவிதையான அபிலாஷ் தட்டோபோதினி என்ற ஒரு பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அடுத்த ஆண்டில் 1875 தாகூர் அவர்களின் தாயார் சாரதா தேவி காலமானார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முதல் கவிதை புத்தகமான அதாவது ஒரு கவிஞரின் கதை 1874 வெளியிடப்பட்டது. அதே ஆண்டில் தாகூர் அவர்கள் சட்டம் பயில்வதற்காக அவரது மூத்த சகோதரரான சத்யாந்திரநாத் கடல் வழியாக இங்கிலாந்து சென்றார். ஆனால் ஷேக்ஸ்பியர் மற்றும் பிறரது அங்கங்களை ஆராய்வதிலேயே ஆர்வம் காட்டியதால் பட்டம் பெறாமலேயே 1880 வங்கத்திற்கு திரும்பிவிட்டார். பின்னர் ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் 1883 December 9 மிருணாளி தேவி ராய் சௌத்ரி என்ற 10 வயது பெண்ணை மணந்தார். அவருக்கு 2 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் என 5 குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் 2 குழந்தைகள் வாலிப பருவம் அடையும் முன்பே இறந்துவிட்டன. 1905 கர்சன் பிரபு வங்கத்தை 2 பகுதிகளாக பிரிக்க முடிவு செய்தார். இந்த முடிவை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கடுமையாக போராடினர். தாகூர் அவர்கள் பல தேசிய பாடல்களை எழுதி பல்வேறு எதிர்ப்பு கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். அவர் பிரிக்கப்படாத வங்காள அடிப்படை ஒற்றுமையை குறிக்கும் விதமாக ரஷிபந்தன் விழாவை வங்கத்தில் அறிமுகப்படுத்தினார். 1909 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கீதாஞ்சலியை எழுத தொடங்கினார். 1912 இரண்டாவது முறையாக ஐரோப்பா சென்றார். இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் கீதாஞ்சலி இருந்து சில கவிதைகள் மற்றும் பாடல்களை ஆங்கிலேயத்தில் மொழிபெயர்த்தார். இவர் லண்டனில் மதிக்கத்தக்க ஆங்கிலேய ஓவியரான வில்லியம் என்பவரை சந்தித்தார். அவரது கவிதைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட ரோத்தினிஸ்டின் அவர்கள் அவரது கவிதைகளை பிரதிகள் எடுத்து ஈஸ்ட் மற்றும் பிற ஆங்கிலேய கவிஞர்களுக்கு கொடுத்தார். ஈஸ்ட் அவர்களும் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். September 1912 லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தின் ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் கீதாஞ்சலி வெளியிடப்பட்ட போது தாகூர் அவர்கள் அதற்கு முன்னுரை எழுதினார். 1913 ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1915 தாகூர் அவர்களுக்கு ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் சார் என்னும் வீரப்பட்டம் வழங்கப்பட்டது. 1919 நடந்த ஜாலியன் லாலாபாக் படுகொலைக்கு தொடர்ந்து தாகூர் அவர்கள் ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் அவர்களின் வழங்கிய சார் என்னும் வீரப்பட்டத்தை துறந்தார். அவர் காந்திஜியின் ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் அரசியலில் இருந்து விலகியே இருந்தார். அவர் கொள்கை என்ற நோக்கில் இருந்து தேசியவாதம் மற்றும் இராணுவத்தை எதிர்த்து அதற்கு பதிலாக ஆன்மீக மதிப்புகள் மற்றும் பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு புதிய உலக கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணினார். அவரது கருத்துக்களுக்கு ஒரு கருத்தியல் ஆதரவு பெறாததன் காரணமாக அவருடைய சிந்தனைகளில் இருந்து ஓய்வு பெற்று ஒதுங்கியே இருந்தார். 1916 முதல் 1934 வரை அவர் பெருமளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 1921 ரவீந்திரநாத் தாகூர்கள் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அவர் தனது புத்தகங்களுக்கு கிடைத்த நோபல் பரிசின் மூலமாக கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் இந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுத்தார். தாகூர் அவர்கள் ஒரு படைக்க மேதையாக மட்டுமல்லாமல் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் குறிப்பாக மேற்கத்திய கவிதைகள் மற்றும் அறிவியலில் மிகவும் அறிவுடையராகவும் திகழ்ந்தார். தற்கால நவீன நியூட்டனின் இயற்பியலில் தாகூர் அவர்கள்
அவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை இருந்ததால் புதியதாக வளர்ந்து வரும் குவாண்டம் மெக்கானிக்ஸின் கொள்கை மற்றும் குழப்பங்களின் பேரில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடன் 1934 ஒரு விவாதத்தில் அவரால் தனது கருத்துக்களை முன்வைக்க முடிந்தது. அவரது சாகா தலைவர்களான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் ஹச்ஜி வெல்ஸ் போன்றோருடன் நடந்த கூட்டங்கள் மற்றும் நாடா பதிவுகள் உரையாடல் மூலமாக அவரது திறமைகளை சங்கிரமாக்க முடிந்தது. 1940 ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கிய முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்ட ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள தனது மூதையார் வீட்டில் ஆகஸ்ட் 7 1941 அன்று காலமானார். அவருக்கு 1913 கீதாஞ்சலிக்கும் இலக்கியத்திற்குமான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.